வணக்கம், நான் உங்கள் மீனவன் நண்பன் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நண்டு வளர்ப்பது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது நண்டு என்ன ஏதுன்னு நான் வீடியோ ரன்னிங்லேயே அதோட டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோ நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னா நம்ம மீனவன் நண்பன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பா. இப்போ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கு வந்து, இது வந்து வாட்டர் நண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நண்டு கொஞ்சம் கெட்டி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த ஊடாமுக்குன்னா தெரியும், அது உள்ள கை லைட்டாக அமுற மாதிரி இருக்கும், அதுதான் வாட்டர் நண்டுன்னு சொல்லுவாங்க. அது கெட்டி ஆகிறதுக்கு நம்ம இதை இந்த பாக்ஸில் போட்டு தண்ணியில் விட்டுருவோம். நாங்கள் தண்ணியில் அப்படியே லைனாக விடுவோம், லைனாக அடிக்கி பாக்ஸ் அடிக்க விடுவோம். அதே அது போலவே இது உட சொல்ல வந்து, அந்த பாக்ஸில் உட சொல்ல வந்து இந்த கயிறு அதெல்லாம் அதில் இருக்கக்கூடாது. அது ஃப்ரீயாக மேயணும், ஃப்ரீயாக மேய்ஞ்சி ஃப்ரீயாக சாப்பிடணும். அது நான் அந்த நம்ம போடுற மீனுங்களை சாப்பிடணும். அது சாப்பிட்டா தான் அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அது கெட்டி ஆகும். கெட்டியானால் தான் அது நல்ல ரேட்டு. இப்போ இது வந்து ரேட்டு கம்மி, இது போல் கெட்டி இல்லாத நண்டுலாம் ரேட்டு கம்மியாக இருக்கும். அது சாப்பிட்டாலும் சமைச்சாலும் டேஸ்ட் இருக்காது. கெட்டியான மலர்ந்தால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ அதை எடுத்து நம்ம இது வச்சு பாக்ஸ் எடுத்து நம்ம இந்த மரத்தில் வச்சு நம்ம அங்கே கொண்டு போய் அதில் அடுக்குவோம். நம்ம அது ஏற்கனவே எடுத்து அந்த நண்டு கெட்டியான நண்டுகளை எடுத்தாந்து கட்டிடுவோம். கட்டி நம்ம சேல்ஸ் காமிச்சிட வேண்டியதுதான். ஸோ இது வந்து கொஞ்சம் விலை அதிகமான நண்டு. இது அது சீக்கிரம் கூடி சீக்கிரம் சாவாது. ஆனால் அதுக்குன்னு ஒரு கிட்டக்கான கண்டிஷன் வந்தால் நம்ம தண்ணியிலே பாக்ஸில் சுடவே செத்துடும். அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ பாக்ஸில் நண்டு அவுத்து விட்டுனே தான் இருக்கும் இருக்கிறோம். அது நண்டு அவங்க வந்து கட்டிகிட்டு இருக்காரு. நண்டு கட்டிகிட்டே இருப்பாங்க. நண்டு நல்ல நல்ல நண்டாக இருந்தால் கட்டி கட்டி நம்ம சேல்ஸ் காமிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து இறை போடுறோம் நண்டுங்களுக்கு. நண்டுங்க இப்போ எப்படி போடுறோன்னா, அந்த பாக்ஸில் சந்து சந்தா இருக்குல்ல, அதில் இறை போட்டால் கரெக்டாக கீழே போய்டும், நண்டு எது எடுத்து சாப்பிட்றோம். இப்போ நம்ம கத்தியால் அரிஞ்சு அரிஞ்சு ரெண்டு பீஸாக அரிஞ்சு அரிஞ்சு போட்டால் தான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை மீன் மிளந்துடும், அந்த குடலை உப்பி மிளந்துடும். அது நம்ம இதே அரிஞ்சு போட்டோம்னா அது கீழே இருக்கும், நண்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை அரிஞ்சியே போடணும். நம்ம மீனை எல்லாத்துக்கும் மீன் அரிஞ்சு அரிஞ்சே போட்டு வரணும். இதே போல் அரிஞ்சு அரிஞ்சு போட்டுன்னு எல்லா பாக்ஸ்லையும் இதே போல் போட்டுகிட்டே வந்துகிட்டே இருக்கணும். இது போல் நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள், 21 நாள், மேக்ஸிமம் 30 நாள் கூட ஆகிடும், 1 மாதம் கூட ஆகிடும் இது போல் நண்டு கெட்டி ஆகிறதுக்கு. ஸோ மறுபடியும் இந்த நம்ம இது இப்போ இருக்கிற பாக்ஸ்லாம் இன்னும் ஒரு 30 நாள் இல்லை 20 நாள் கழித்து நம்ம மறுபடியும் பார்ப்போம். ஸோ இந்த நண்டுங்களை பிடிச்சி எடுக்கிற காட்சி நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் இதே வீடியோவில் ரன்னிங். ஆனால் வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ நல்லா பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க ப்ளீஸ். இதில் ஒவ்வொரு இதுவும் இருக்குது. நம்ம எல்லாத்துலேயும் வெட்டி வெட்டி போட்டால் தான் அது மிளக்காது. மீனுங்களை பொறுத்தவரைக்கும் மீன் குடல் இருக்குல்ல, குடல் அது. ஸோ மீன் கெட்டிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும், நண்டுங்களுக்கு கிடைக்காது. மீன் மருந்து போட்டால் மீன் கெட்டாலும் கீழே தான் இருக்கும். அது ஒரு இது இருக்கு. இது போல் நம்ம எல்லா பாக்ஸ்லையும் இதே போல் வெட்டி 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 போட்டுட்டே வரணும். எல்லாத்துலேயும் நம்ம போட்டுகிட்டே வந்தால் தான் அது கரெக்டான. அதே போல் காலையிலையும் கொடுக்கணும், சாயந்தரமும் கொடுக்கணும் மீன். அது அப்போ தான் நம்ம குறிப்பிட்ட அந்த நண்டு சாப்பிட்டு தான் அது நல்ல நண்டுன்னு சொல்லுவாங்க. அது நல்ல நண்டா, நல்ல கெட்டியான நண்டாக அது உரு மாறிடும்.
அதுக்கு ஒரு நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். உடம்பு நம்ம உடம்பு எப்படி தடுறதுனாலும் அது போல் ஸ்ட்ராங் ஆகிடாது. கடிக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்ல நண்டு இப்போது பார்த்தீங்கன்னா நண்டு கட்டுறாங்க, நில நண்டு. இது நல்ல இதெல்லாம் நில நண்டு ஆனது, அதாவது பாக்ஸில் விட்டு நில நண்டு ஆனது. இது எல்லாமே இப்போ கட்டுற நண்டு எல்லாமே பாக்ஸில் விட்டு பிடிக்கிற நண்டு. அதாவது இது இது விட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 29 நாள் அது போல் 21 நாள் அது போல் இருக்கும். இந்த நண்டுலாம் விட்டு எல்லாம் கொஞ்சம் இதுவாக கெட்டியாக இல்லாமல் வாட்டர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கண்டிஷனில் விட்டது. இது இது நண்டு எப்படி கட்டுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். இப்படி தான் நண்டு கட்டணும். இந்த நண்டு சமைக்கிறதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சமைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபுல்லாகவே சதையாக தான் இருக்கும் அந்த நண்டு. இந்த ஓடை விட்டால் வெறும் செதை மட்டும்தான் இருக்கும் அதுக்கு. அதனால தான் இந்த நண்டு ரேட் அதிகம். இது இந்த விலை அதிகமாக விலை அதிகமாக இருக்கிற நண்டு வகையில் இந்த ஒரு நண்டு. கிலோ வந்து 1000 ரூபாய்க்கு மேலே கூட போகும். 1000, 1200, 1300 ஒரு கிலோ நண்டு. ஒரு கிலோ நண்டு 1200, 1300 அது போல் போகும். ஒரு நான் சொல்கிறது ஒரு நண்டு, ஒரே நண்டு ஒரு கிலோ இருந்தால் 1500 வரலும் போகிற வாய்ப்பு கூட இருக்குது. 1200, 1300 ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட் நண்டு. எக்ஸ்போர்ட் நண்டுனால இது வந்து எப்படின்னா ஒரு டைம் ஏறும் ரேட்டு, ஏறும் ஒரு டைம் ரேட்டு குறையும். ஸோ இதனால் வியாபாரிகளுக்கு நஷ்டமும் வரும் லாபமும் வரும் நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு நம்ம மீன் நண்டு பிடிப்போம் கொடுப்போம் அது நம்மளுக்கு தெரியாது, அது அவங்களுக்கு தான் அந்த இதுவும் தெரியும். ஸோ நண்டு நம்ம இது போல் பாக்ஸில் திடீர்னு நண்டு சாகும், எவ்வளோ விஷயம் இருக்குது அவங்களுக்கு. அவங்களாம் ஒன்று ஒன்றத்தையும் கவனித்து இதெல்லாம் பண்ணணும். இப்போ நண்டு கட்டி சேஃப்டியாக கொண்டு மார்க்கெட்டிங் சேல்ஸ் பண்ணணும். இதில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது, இருந்தாலும் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ லாபம் கிடைக்கலாம், சம்டைம்ஸ் நல்ல நஷ்டமாக ஆகிடும். ஸோ நண்டு இது போல் விட்டு இதில் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது பாருங்கள் நண்டுங்க. இந்த நண்டு வந்து எப்படின்னா சாதாரண ஈரம் இருந்தாலே துணி நம்ம போட்டுக்கிற துணியில் இல்லை கோணி சணல் கோணி அது போல் இருந்தாலே ஈரமாக்கி நம்ம சாதாரண அது மேலே போட்டாலே அந்த நண்டு அப்படியே உயிரோடு தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2-3 நாள் நம்ம வீட்டில் அப்படியே உயிரோடு, எந்த ஃப்ரிட்ஜு தேவையில்ல, ஃப்ரீஸு தேவையில்லை, நண்டு கிடைக்கிற நண்டு உயிரோடு இருக்கும் அப்படியே. இந்த நண்டு மட்டும் பார்க்குறாங்களா, அது நல்ல நண்டு ஆயிடுச்சுன்னு பார்க்குறாங்க. நல்ல நண்டு தான் அது, அதனால தான் அது கட்ட போகிறாங்க. இப்போ இந்த நண்டு வந்து பெண் நண்டு இது, அதாவது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது பெண் நண்டு எப்படி ஆண் நண்டு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அது இல்லாமல் இந்த நண்டு வகைகள் நான் எடுத்து நான் காட்டுறேன். நண்டு இத்தனை எனக்கு தெரிஞ்ச நண்டு இத்தனை நண்டு இருக்குது. இப்போ எங்கேயில் இத்தனை நண்டு கிடைக்குது எனக்கு. இன்றைக்கி எல்லா நண்டு வகையும் ஒரே டைமில் கிடைக்க சான்ஸே கிடையாது. எனக்கு கிடைச்ச வகை நண்டு மட்டும் நான் எடுத்து வீடியோவை பண்ணுறேன். ஆனால் இது வந்து எக்ஸ்போர்ட் நண்டு இது, அதாவது நண்டு நண்டுலேயே விலை உயர்ந்த நண்டு இது தான். இது வந்து கடல்லையும் இருக்கும், ஆற்றுலன்னு சொல்லுவாங்க. ஆற்றுலனா உப்பு தண்ணியாக இருக்கும், அதாவது கடல் பக்கத்தில் இருக்க ஆறு ஆறுங்க இருக்குல்ல, கடலில் ஆறு கடக்கும் அது முகத்தோரம் சொல்லுவாங்க. அது வழியாக வந்து ஆற்றுல வந்து இது இனப்பெருக்கம் செஞ்சுட்டு போகும். அதே போல் தான் இப்போ முகத்தோரம்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ எங்கள் ஊரில் இல்லை, அது வர சொல்ல கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு டைம் எங்கூரில் ஓடும் முகத்தோரம். கடலில் ஆறு வந்து கடலில் கலக்கிறது அது வந்து அது கண்டிப்பாக அது கலக்க சொல்ல நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடணும்னு அந்த ஒரு கேமில் இருக்கேன். கண்டிப்பாக அது வீடியோவை போடுவேன். இது நண்டுங்க பிடிச்சி வச்சுக்கிறாங்க இங்கே கட்டி. அது எல்லாமே கெட்டியான நண்டுங்க, நல்ல நண்டுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் இது. இந்த நண்டுங்கலாம் இதெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலில் 5-star ஹோட்டலில் எல்லாமே இதெல்லாம் வச்சுருப்பாங்க. உயிரோடு தான் இருக்கும் உயிரோட நல்ல நண்டுங்க. ஆனால் இது எல்லாமே இப்போ பார்த்துட்டே இருக்கோம். அடிக்கடி இது 2 பாக்ஸ் நண்டு தான் இருக்கு. இது நண்டு இது 3 கட்டுறது 4 பாருங்க. இதெல்லாம் நண்டுங்க, இது ஆத்து நண்டு. இது வந்து பச்சை நண்டுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை ஆற்று நண்டுன்னு சொல்லுவாங்க, இதை ஆற்று நண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா இது ஆற்று நண்டு தான் சொல்லுவாங்க. கடலில் பிடிச்சாலும் அது ஆற்று நண்டு ஆற்று நண்டு தான் சொல்லுவாங்க. ஆனால் இது பச்சை நண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஊரில், இது பச்சை நண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது பயங்கர பெருசாக வளரும். ஒரு நண்டு 2 கிலோ 3 கிலோ
நாலு கிலோ வரையில் கூட வளரும். நான் அதிகம் வச்சு பார்த்தது வந்து 3.5 கிலோ வரையில் நான் இந்த நெல்லை பார்த்துக்கிறேன். 4 கிலோ நெல்லாம் நான் பார்த்தது கிடையாது, ஆனால் கேள்விப்பட்டுக்கிறேன் 4 கிலோ 5 கிலோ வரையில் வளரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நான் அதிகபட்சம் 3 கிலோ நண்டு பார்த்துக்கிறேன், 3 கிலோ 3.5 கிலோ நண்டு பார்த்துக்கிறேன். நான் பார்த்தது அது அரிதாக கிடைக்கிறது, அதெல்லாம் இன்னும் அதிகமாக 1 கிலோலாம் அதிகம் கிடைக்கிறது அரிது தான் எல்லாருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் எல்லாருக்கும் ஒரு டைம் கிடைக்கும், அதெல்லாம் கிடைச்சாலே அதான் ஒரு நாள் தொழிலுக்கு ஏற்ற மாரி அது ஒரு நல்ல வருமானம் சொல்லலாம். அதாவது ஒரு நண்டு 1000 ரூபா விற்றுரும், 1000 ரூபா 1500, 1200, 1300 அது போல். அதே போல் நண்டுக்கு நண்டு வந்து நண்டு கால் இருக்குல்ல, அந்த நண்டு கால் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி இருந்தால் தான் அதுக்கு ஒரு ரேட்டு. இப்போ காலை வச்சு கூட ரேட்டை பிரிப்பாங்க, நண்டு நல்ல நண்டாக இருந்தாலும் காலை வச்சு ரேட்டு கேட்டகரியாக பிரிப்பாங்க. இப்போ ஓஎல் அது போல் ஓஎல்லாம் ஒரு கால் சின்னதாக இருக்கும், ஒரு கால் பெருசாக இருக்கும், ஒரு கால் ரெண்டு காலும் சின்னதாக இருக்கும், அதுக்கெலாம் ரேட்டு கம்மி. ரெண்டு கால் ஒரேமாரி பெருசாக இருந்தால் அதுக்கு ரேட்டு வேறு ரேட்டு, ரெண்டு கால் ஒரேமாரி பெருசாக இருந்தால் தான் அதிக ரேட்டு. ஒரு கால் சின்ன இருந்து ஒரு கால் பெருசு இருந்து அச்சு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த ரேட்லாம். ஆனால் அந்த நண்டு எல்லாமே நல்ல நண்டு தான் இருந்தாலும், ஸோ அந்த நண்டு அந்த சமைச்சு வைக்க சொல்ல வந்து பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா சமைச்சு வைக்க சொல்ல ஒரே மாரி இருக்கணும், நல்லா பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான். இப்போ ஒரு கால் சின்னதும் ஒரு கால் பெருசும் அது வந்து ஒரு மாதிரியே தெரியும், ஊனம் பண்ணுற மாதிரி அது போல் தெரியுதுனால அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ ரிச்சானவங்களாம் அது சாப்பிட மாட்டாங்க, நம்ம அது தெரியும் நம்மளுக்கு இந்த நண்டோட பிறப்பு அப்படி தான் சொல்லிட்டு. இப்போ நண்டு எல்லாமே ஒரே சைஸாக இருந்தால் நண்டு செம்ம ரேட்டாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கால் சின்னது ஒரு கால் பெருசு இதெல்லாம் சமைச்சு வச்சாலும் அவ்வளோ கவர்ச்சியாக இருக்காது. இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்ச்சியாக இருக்காமல் இருக்கணும், ஹோட்டல் இந்த இதெல்லாம் சமைச்சாலே பெருசாக சமைப்பாங்க, பெருசாக அப்படியே முழுசாக சமைச்சு செஞ்சு வைப்பாங்க. அதெல்லாம் வந்து நல்லா ரெண்டு காலம் ஒரே சைஸில் இருந்தால் ஒரு பார்க்க ஒரு நல்லா இருக்கும். அதே ஒரு கால் சின்னதும் பெருசாக இருந்தால் அதுதான் எக்ஸ்போர்ட் போகாது, இனிமேல் லோக்கல்லே இப்போ அப்படியே விற்றுருவாங்க. அது எக்ஸ்போர்ட் போகிறதுனா அந்த பெரிய பெரிய நண்டுங்க மட்டும் தான் எக்ஸ்போர்ட் போகும். இது சின்ன நண்டுங்கனா இப்போ சின்ன நண்டுனா ஒரு 200 கிராம் 300 கிராம் கீழே இருக்க நண்டுங்களாம் வந்து ஸோ வாங்கிட்டு போவாங்க, அப்படியே வளர்ப்பாங்க. அது அவங்க இப்போ ஒரு பனையில் போட்டு ஒரு பெரிய பாண்டு மாரி இருக்கும், பாண்டு வச்சுக்கு எறா வளர்ப்பாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் தெரியும். அது போல் ஒரு பாண்டு மாரி பெருசாக கட்டிட்டு அதில் நிறைய நண்டுங்களை விட்டு வளர்ப்பாங்க, அது போல் வளர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் கட்டுறது வந்து சணல் கயிறு அது, ஸோ அது உடம்புல ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டுக்காக சணல் கயிறு நெளிச்சு கட்டுறாங்க. அந்த சணல் கயிறு வந்து அவ்வளோ சீக்கிரம் காயாது. இப்போ இது ட்ராவல் பண்ணி போகணும் இல்லை, அடுத்த இடத்துக்கு இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சணல் கயிறு மாற்றிட்டே இருப்பாங்க. ஒரே கயிறை கட்டி வச்சுக்க மாட்டாங்க, ஒரே கயிறு கட்டி வச்சுருந்தாலும் டெத் ஆகிடும். அது இல்லாமல் ஈரத்தை போட்டுகிட்டே இருப்பாங்க, அதனால அப்படியே கிடக்கும் அது உயிரோடு அப்படியே இருக்கும். சணல் கயிறு கட்டினா மட்டும்தான் அதுக்கு ஒரு நல்ல இது. அதே மாதிரி சணல் கயிறு கட்டினா நிறைய இது பார்க்கணும். இப்போ அது அவங்க போயிட்டு அவங்க அந்த வாட்டர் பீஸை விட்டு வர போகிறாங்க. நான் இது இது எடுத்துருக்கேன், அது எடுக்காமல் விட்டுட்டேன். சரி, நண்டு கட்டுறதை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ஏற்கனவே நண்டு கட்டுறது காட்டிட்டேன், இருந்தாலும் எல்லா நண்டையும் கட்டுறதும் காட்டணும்னு நினச்சேன். சரி, இந்த நண்டையும் காட்டிட்டேன் பாருங்க. சரி, இதெல்லாம் மிஸ்டேக்லாம் பார்க்கறதுக்கு தான் நான் இதெல்லாம் ரெண்டு டைம் மூணு டைம் கட்டேன். கட்டுறாங்க நல்ல முடி. இப்போ முடி வச்சுட்டு பிளேட் எடுத்து கட் பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஏற்கனவே நண்டு நம்ம கட்டி வச்சுக்கிறேன்ல அதில் கொண்டு மறுபடியும் வச்சுட்டு இது வச்சுட்டு அடுத்த நண்டு எடுத்து நம்ம இது பண்ணணும். இங்கே பாருங்க இது நண்டு பாக்ஸில் இப்படி தான் இருக்கும். பாக்ஸில் இப்படி தான் மேஞ்சிட்டே இருக்கும், அது மேஞ்சிட்டே இருக்கும். நம்ம இறை போட்டால் இறை பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டுட்டே இருக்கும். ஏறி வருது, இது ஏறுது.
இந்த வீடியோ கடைசியில் பார்த்தா எல்லாருக்கும் நன்றி. அப்படியே இந்த நன்மையும் கட்ட போகிறாங்க. சும்மா கட்டுறதே காட்டின அந்த நண்டு என் கையில் இது கட்டி முடிச்ச நண்டு. இப்போ நான் அதை காட்டுறேன், அந்த கால் எப்படி இருக்கு எது இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஓஎல்னு சொல்லுவாங்க. ஓஎல்னா ஒரு கால் பெருசாகவும் ஒரு கால் சிறுசாகவும் இருக்கும். இதுதான் ஓஎல் நண்டு. தெரியுதா உங்களுக்கு? ஒரு கால் பெரிய கால், ஒரு கால் சிறு கால். பாத்துங்க, இது ஓஎல் நண்டு. அடுத்ததான் நான் பார்க்க போட்டு வந்து டெத்தான் நண்டு, செத்து போச்சு. வலை இது போல் வளர்க்க சொல்லு வந்து இப்போ எடுத்துகிட்டு வரதுல பார்த்தோம். இது நண்டு நேற்று நைட்டு தான் செத்துக்குது, நைட்டு தான் செத்துட்டுருக்கு. இது எப்படி செத்துதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் தண்ணியோட மாற்றமாக இருக்கலாம், இல்லை சரியாக உணவு அந்த மீன் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம். எவ்வளோ விஷயம் இருக்குது. சரியாக சாப்பிடலனாலும் நண்டு செத்துடும். அது பாருங்கள் நண்டு எவ்வளோ பெரிய நண்டு இது. ஸோ இதனால் வியாபாரிக்கு நஷ்டம்தான். இது இதையும் இல்லை, இதையும் மென்ஷன் பண்ணி தான் அவங்களாம் பண்ணி தான் ஆகணும். இதை அவங்களே கிடைக்குன்னு சொல்லி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. இன்னொன்று கும்புக்கு நண்டு எத்தான நண்டு செத்து போச்சு நண்டு. இது ஸோ இது ஆண் நண்டு. இது செத்து போனது வந்து ஆண் நண்டு. இது ஆண் நண்டு பார்த்தீங்கன்னா. இது நான் இந்த ரெண்டு கால் நண்டு ரெண்டு காலையும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு காலம் இதாக விளைவு இந்த நண்டு.